எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற, டேஸ்டியாக இருக்கிற ஒரு ட்ரிங்கோட ரெசிபி தான். இதோட பேர் பாலூதா. ஃபலூதா கிடையாது, பால் பால் சேர்த்து செய்கிற பாலூதா. இது ஒரு மலபார் முஸ்லீம் ஸ்பெஷல் ரெசிபியாக இருக்குது. மெயினாக கண்ணூர் இந்த நம்ம ஏரியாவில் வந்து இப்படி தான் செய்யறது. எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/2 லிட்டர் அளவுக்கு பால் நாங்கி எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர்னால் 240 ml கப்புக்கு 2 கப்பு, இன்னும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட இருக்கும். இது பால் தனியே பத்தாது, இது கூட நம்ம தண்ணி ஊற்றணும். 1 கப் அளவுக்கு தண்ணி கூடி நான் இதில் ஊற்றியிருக்கேன். 2 ஏலக்காய் கூடி இடித்து சேர்த்து ஒரு சின்ன பீஸ் பட்டை கூடி சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்க்கும்போது ரொம்ப சின்ன பீஸ் போதும், மசாலா மணம் அதிகமாகக்கூடாது, லைட்டாக ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இனி நம்ம இதில் சேர்க்கிறதுக்காக மைதா மாவு தேவைப்படுது. 1 டேபிள் ஸ்பூன் கூடவே 1 டீஸ்பூன் அந்த அளவுக்கு மைதா மாவு எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ நம்ம பால் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து கொஞ்சம் பால் ஊற்றி தான் இது கலக்கி எடுக்கிறது. கட்டி இல்லாமல் தான் இருக்கணும், நம்ம இது கொதிக்கிற பால் கூட ஊற்றும் போது இல்லாத கட்டி ஆகி போயிடும். அடுத்தது பால் கொதிக்க வச்சுக்கலாம். அதில் இனிப்புக்காக நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 கப்னால் லைட்டாக இருக்கிற இனிப்பு தான் இருக்கும். நீங்கள் பால் கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை இருந்தால் இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா 1/2 கப்லேருந்து கம்மியாக கூடி சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ 1/2 கப் லைட்டாக இருக்கிற இனிப்பாக இருக்குது, அதனால மறுபடியும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடி சர்க்கரை சேர்த்துருக்கு. நல்லா கலக்கி விட்டு பால் கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டு பால் கொதிக்க ஆரம்பிக்கும் போது தீ கம்மி பண்ணி வச்சு நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்கிற மைதா பால் அதோட மிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டே ஊற்றிக்கோங்க, இல்லை இருந்தால் அடி பிடிச்சிடும், கட்டியும் வந்துருக்கு, பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் கூடவே 1 டீஸ்பூன் இந்த அளவிலிருந்து நீங்கள் அதிகமாக மைதா மாவு எடுத்துருச்சு அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது, கட்டி ஆகி போயிடும், குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்காது. மைதாவோட மிக்ஸ் ஊற்றினதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மைதா நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு கூடி நான் இது சேர்த்துருக்கு. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் டீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இது நம்ம கரெக்டாக சொன்னால் கஞ்சி தண்ணியெல்லாம் குடிக்கிற ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கணும். எடுத்து வச்சுக்கலாம். இனி இதில் 2-3 ஐட்டம்ஸ் நம்ம வறுத்து சேர்க்க வேண்டியது இருக்குது. நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கு. 2 சின்ன வெங்காயம் இதே மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து நெய்யில் போட்டு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட், 10 கேஷ்யூ நட்டு இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. இதுவும் நெய் கூட சேர்த்து வறுத்து பாலில் மிக்ஸ் பண்ணிடலாம். நெய்யில் சின்ன வெங்காயம் வறுத்து சேர்த்து செய்கிற இந்த ஒரு டேஸ்ட், இந்த ஒரு ஃப்ளேவர் வந்து மலபார் ரெசிபியோட ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல்லும் டேஸ்ட்டுமாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயமாக அவாய்ட் பண்ணிடலாம். அது உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வேணால் நீங்கள் கோதம்பு மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். கோதம்பு மாவில் செய்யும்போது இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, கோதம்போட ஒரு வித்தியாசம் மறக்கிற டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் தெரியும். அவ்வளவுதான் பாலூதா, மலபார் ஸ்பெஷல், கண்ணூர் ஸ்பெஷல் பாலூதா ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.